டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது வாய்ஸ், அதாவது குரல். இந்த குரல் எப்படி உருவாது, இது என்னென்ன மாதிரி இதுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி இப்படி சரி பண்ணலாம், இதை பற்றின ஒரு வீடியோ தான். அதோட விழிப்புணர்வும் சேர்த்தே நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குரலை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, குரல் அப்படின்போது நம்ம சவுண்ட்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்முடைய சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்முடைய குரல் வளையல் ஒன்று இருக்குது. அந்த குரல் வளை ரெண்டு இன்ச்சஸ், அதாவது 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வரலாம், அதோடைய வளர்ச்சி இருக்குது. இதில் இன்னும் ஒன்று முக்கியமான என்னென்னா, இதோடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, இதோடைய சவுண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இது நமக்கு நம்முடைய சவுண்ட்ஸை வாய், மூக்கு, தொண்டை, மேலண்ணம், உதடுகள், பற்கள், இது அத்தனையாலையும் இது தாண்டி தான் இது இந்த சவுண்ட்ஸு நம்முடைய வாய்ஸு வருது. புரியுதுங்களா? அதுக்கடுத்தது இதோடைய சவுண்ட்ஸுடைய சிஸ்டம் இருக்குதுன்னா, இந்த சவுண்ட்ஸ் வந்து நம்முடைய மூச்சுக்குழாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை அது வாங்கி அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்முடைய அதிர்வலைகளை அது உருவாக்குது. அந்த அதிர்வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்போது ஒவ்வொரு சப்தத்தை உருவாக்கிட்டு இருக்குது. இது ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு சில ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி மாறும். என்னென்னங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்பால் பெண்பாலுக்கு தகுந்த மாதிரியும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குன்றதும் மாறும். இப்போ ஆண்களுக்கு 12 லிருந்து 16 வயசு வரலாம் குரல் மாற்றம் உருவாகும், அதாவது நம்முடைய அணுக்கள் விந்தணுக்கள் உருவாகும் காலத்தில். அதுக்கு அதட்டம் பெண்களுக்கு 10 லிருந்து 14 வயசு அவங்களுடைய பெண்களுடைய மார்பகம் வெளியும் பொழுது. இப்படி அவங்க மஞ்சள் சாப்பிடுற சமயமும் வரும். இப்படிப்பட்ட ஒரு ஒன்று தான் இந்த பெண்களுக்கு சவுண்ட்ஸும் மாறும். அப்படி இந்த சவுண்ட்ஸும் மாறுவதால் அவங்க ஆணாக அவங்க பெண்ணாக மாற்றப்படுகிறார்கள். அது வரலாறு வேறு ரெண்டு பேருடைய சவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆணுக்கும் ஒரே சவுண்ட் தான், பெண்ணுக்கும் ஒரே சவுண்ட் தான் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த பெண் ஆண் இந்த சப்தங்கள் வித்தியாசப்படும்போது அந்த வித்தியாசங்கள் நம்முடைய சவுண்ட்ஸு, நம்முடைய எலும்புகள், தாடைகள், இவைகளால் அந்த சவுண்ட்ஸு அதிர்வலைகளை உருவாக்கிட்டே இருக்கு. தர நம்ம இது உருவாகுது. இதில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது, நம்முடைய அந்த அதிகமாக ஒவ்வொன்று கத்துறது, அதட்டம் ஓன அதிகமாக சிரிக்கதான் சிரிக்கிறது, அதட்டம் நம்முடைய ஒரு சில அதிர்வுகள் அதிர்ச்சிகள் இதனால் இந்த பிரச்சனை கூட அதனுடைய அந்த குரல் வளை அறுத்து கொள்ளும், அல்லது அதோடய செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். இந்த செயல் இழக்க ஆரம்பிச்சுன்னா அதோட செயல் வேஸ்ட் ஆகிடும். புரியுதுங்க? அதுக்கு அடுத்தது இதோடைய செயல் மட்டும் வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னும் போது, அதாவது இல்லாமல் வாயில் ஏற்படக்கூடிய புண், உதடுகளில் அதட்டும் அன்னத்தில் அதட்டும் தாடைகளில் ஏற்படக்கூடிய புண்களாலும் இந்த சவுண்ட்ஸு மாறுபடும். ஒரு சில பிரச்சனைகளும் இங்கே வாயில் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் கொடுமான வரையிலும் அவையில் தவிர்ப்பது நல்லது. வாய்ப்பு அதை நம்முடைய சத்தம் நம்முடைய நம்முடைய இதை மாறும். அதுக்கடுத்து நம்முடைய செயல்கள் அப்படின்போது நம்ம உணர்ச்சிகளாக ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதிகமாக உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது நம்முடைய தொண்டில் அந்த
பிழை அறவைக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கூடுமானவர்கள் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பயங்கரமாக சிரிக்கிறது ஆகாமல் ஒவ்வொன்றும் ஒரு உப்பார் வச்சு அழகு அந்த நேரத்தில் இது ஒத்துடலாம். இன்றைய வருஷங்களாக இருக்கிறதுனால தொண்டெல்லாம் காய வேண்டாம். தண்ணி பிடிச்சிட்டு உங்களுடைய சவுண்ட்ஸு ரொம்ப நேரம் நீங்கள் பேசிட்டு பாடுறது இதெல்லாம் ஓவரளவு பாடுறது பழக்கம்தான் சொல்லுவாங்க. எப்போத்தாலும் பாடிட்டு இருக்குது, எப்போத்தாலும் பேசிகிட்டே இருக்குது. இது ஒரு சில இந்த இதை பாதிக்கப்படுவதற்கு உண்டான காரணங்களும் அப்படின்னும் அதனால் குடும்பம் பேசுறது கம்மி பண்ணுங்க, பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓரளவு கம்மி பண்ணுவாங்க. அதான் பாடுறதுல தேவையில்லாம மட்டும் பாடணும், மற்ற நேரத்தில் பாடணும்னு ஹம் பண்ணிட்டு வர போகும் இல்லைங்களா. இதுதான் உங்களுடைய இந்த வாய்ஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ மடேஷ். கொஞ்சம் நாள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பண்ணுங்க. தேங்க்யூ.